லாஸ்ட் டைம் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட கட் ஆஃப் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டமும் அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்துக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், சிவகங்கைக்கு என்ன கட் ஆஃப் அப்படின்ட்டு போடுங்க அப்படின்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நாம் இப்போ சிவகங்கைக்கு தான் ரெடி பண்ணினோம் வீடியோ பாருங்கள். போன டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சிவகங்கையில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜிடியில் பார்த்தீங்கன்னா 46 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் உமன் பார்த்தீங்கன்னா 44, அதே ஜென்ரல் உமனில் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 43, பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லே பார்த்தீங்கன்னா 43 எல்லாம் இருக்குது. 46லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்க போகிறோன்னா பிசியில் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க 41, அதே பிசியில் உமன் பார்த்தீங்கன்னா 40, அதே பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க 39 நீங்கள பாருங்கள். அதுக்கப்புறம் பிசியில் குரூப் 2 ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்கன்னா 34 பார்த்தீங்கன்னா என்னென்ன மார்க்குன்ட்டு நீங்கள் இதிலே நீங்களே பார்ப்பீங்க. சிவகங்கையில் போன டைம் எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னா. அடுத்தது எம்பிசி பார்க்கலாம். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 41 மார்க் எடுத்திருக்கணும் போன டைம். அதுக்கப்புறம் எம்பிசியில் அதிலே பாருங்கள் நிறையா கொடுத்து எம்பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க 34 எடுத்தாவே போன டைம் வந்து வேலை கிடச்சிருக்கு உங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம எஸ்சி எஸ்சிஏவை பார்த்துடலாம். அவங்களுக்கு எவ்வளோ போன டைம் வந்து மார்க் எடுத்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 38 மார்க் எடுத்திருந்தாவே போன டைம் வந்து வேலை கிடச்சிருக்கு. அது எஸ்சிஏல உமன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 29 எடுத்தாவே போதுங்க. அடுத்தது எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 43 மார்க், அதாவது ஒரு 7 மார்க் வந்து கம்மி 50. அதே எஸ்சியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க 41 மார்க், அதே எஸ்சியில் உமன் பார்த்தீங்கன்னா 39 மார்க்குங்க அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எஸ்சியில் ப்ரியாரிட்டி குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அவங்க 29. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 21, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 28 மார்க் எடுத்தாவே பார்த்தீங்கன்னா போன டைம் சிவகங்கையில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 150 வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த டைம் எப்படி கட் ஆஃப் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட் வந்த அந்த கட் ஆஃப் லிஸ்ட்டு வெளியிட்டால் மட்டுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க நாங்கள் வந்து நம்புறோம். மறக்காமல் நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது உங்கள் மாவட்டம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம்.